கிபி 2 நூற்றாண்டு தமிழகத்திற்கு வடக்கே உள்ள பகுதியை வந்து சாதவாகனருங்கிற ஒரு பேரரசு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவோட டெக்கான் பீடபூமியில இருந்து கங்கை வரைக்கும் இவங்களோட நிலப்பரப்பு பரவி இருக்கு. டெக்கான் பீடபூமிக்கு கீழே இப்ப உள்ள மாநிலங்களான ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா, குஜராத், மத்திய பிரதேஷ் போன்ற பகுதிகள்லாம் அடங்கும். கிபி 2 நூற்றாண்டு பிற்பகுதியில இருந்து சாதவாகனர்களோட பேரரசு தளர்ச்சி அடைய ஆரம்பிக்குது. சாதவாகனர்களோட பேரரசு கீழே தான் பல்லவர்களும் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சாதவாகனர்கள் வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் பல்லவர்கள் அவங்க ஆட்சி செஞ்சிட்டு இருந்த மாகாணத்துக்கு தங்களை தலைவராக்கி. அது மட்டும் இல்லாம அவங்களோட ஆட்சியை தெற்கு நோக்கி விரிவுபடுத்துறாங்க. ஏறத்தாழ கிபி 300ல தொண்டை மண்டலத்தை படையெடுத்து வராங்க, காஞ்சியையும் கைப்பற்றிடுறாங்க. அன்னையிலிருந்து பல்லவர்களோட ஆட்சி தமிழகத்துல தொடங்குது.